இப்போ என்ன என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த எழுத்துக்கள் 1, 2, 3, 7, 4, 8 இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, 9th நம்பருக்கு ஏன் வந்து எழுத்துக்கள் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 9th எண் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையானது சால்டியன் முறை. சால்டியன் முறையில தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், சரிங்களா? இது அடுத்தது வந்து கபாலா முறைன்னு ஒரு முறை இருக்கு. அப்புறம் தமிழ் நியூமராலஜி, தமிழ்ங்கிறது இந்திய நியூமராலஜி, சரியா? இதுல வந்து பித்தாகோரியன் மெத்தட்னு இருக்கு. அந்த முறையில மட்டும்தான் 9th நம்பர்களுக்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமா பலன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முறையில வந்து 9th நம்பர்களுக்கு எழுத்துக்கள் கொடுக்கப்படலை. ஏன்னா அது செக் பண்ணும் போது அது வந்து சரியான ஒரு விதத்துல அது அந்த எழுத்துக்கள் அங்கே வந்து அமையல. அதனால அவங்க வந்து பேர்களுக்கு 9th நம்பர் கொடுக்கல. இதுல இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, 9th நம்பர் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதீத சக்தி கொண்ட எண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்படுது. அது என்ன ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், சரியா, அம்மன், பெருமாள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து கழுத்துல வந்து சிவன் பாம்பு அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு, சிவன் பாம்பு வச்சிருப்பாரு. அம்மன் பாத்தீங்கன்னா தலையிலோ கழுத்துலயோ பாம்பு வச்சிருப்பாங்க. பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு படிக்கவே படுத்திருப்பாரு. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், நம்மளுடைய கோயில்கள்லயோ அல்லது போட்டோக்கள்லயோ நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஆனா முனிதர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அந்த பாம்புங்கிறத டச் கூட பண்ண மாட்டார். இப்போ ஈவன் இப்போ கேது கேது இருக்காரு, விநாயகர் இருக்காருன்னா விநாயகர் கூட இடுப்புல கூட கட்டியிருப்பாரு அந்த பாம்பு அப்படிங்கிற விஷயத்த. ஆனா முருகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பை தொடப்பட மாட்டாரு. அவர் காலடியில் இருக்கக்கூடிய அவரோட வாகனம் வந்து மயிலானது, அதுக்காக அந்த அந்த பாம்பை வந்து பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, அதிக அதீத பலம் கொண்டவர், அதீதமான சக்தி கொண்டவர், அதீதமான உன்னதமான தன்மை கொண்டவர் இந்த முருகனுடைய அமைப்பு, இந்த 9th நம்பர், சரிங்களா? அதனால பாம்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குண்டலினி சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி உயர்ந்து மேல வந்து வெளிப்படுவது சிவன் கழுத்துலையும் அம்மன் தலையிலையும் பெருமாள் படிக்காம பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இப்ப கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் வந்து இடுப்புல கட்டிருக்காரு. ஏன் இடுப்புல கட்டிருக்காரு அப்படின்னா, மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் எங்கன்னா தனுசு ராசியில இருக்கு, மூலாதார சக்கரம் அங்கதான் இருக்கு. அதனால மூலாதார சக்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக விநாயகர் வந்து அந்த இடத்துல தன்னோட இடுப்புல அந்த சக்கரத்தை கட்டி வச்சிருப்பாரு. அந்த சக்கரம் எப்போ மேலே எழுப்புதோ அப்போ அவங்க வந்து வெற்றிகள் கிடைக்கும். இப்போ முருகர் வந்து இருக்கிறதுல கிருஷ்ணனான கடவுள் அவர். அதனாலதான் வந்து அது எல்லாத்துக்கும் எல்லா கடவுளை விட அவர் வந்து ஞானத்தை அடைந்தவர் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்லப்பட்டது, சரிங்களா? 9th நம்பருக்கு எங்கே கொடுக்கப்படல, ஏன்னா அதீத சக்தி கொண்டது. இந்த 9 எதில் சேர்த்தாலும் அது அந்த நம்பராகவே மாறிடும். அதனால இந்த 9th நம்பருக்கு நம்பர்கள் கொடுக்கப்படல. இது பித்தகரியன் அந்த மெத்தடில் மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுறது. மற்ற இந்தியன் மெத்தட்லையோ கபாலமிலையோ சாட்டின் மெத்தட்லையோ இந்த 9th நம்பர் பயன்படுத்தப்படுறது கிடையாது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜி, இப்போ இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நம்ம இப்போ அடுத்த டாபிக் போவோம். ஓகே.